தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வருகின்ற 28ஆம் தேதி பெரம்பலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதற்காக 28ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார். பின்னர் அன்றைய தினம் பெரம்பலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதனையடுத்து 29ஆம் தேதி அரியலூரில் தொழில்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகளையும் பார்வையிடுகிறார். சிறப்பு புலனாய்வுக் குழுவால் அடையாளம் காணப்பட்டுள்ள 12 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த எதிர்ப்பு தெரிவித்த தென்கோவனிடம் விசாரணை நடத்த தேவையில்லை என்று தெரிவித்த நீதிபதி 2 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சிறப்பு புலனாய்வுக் குழுவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். அந்த அவர் சொன்னது எப்படின்னா, போலீசார் தங்களுடைய சொந்த செலவில் சந்தேகப்படக்கூடிய எதிர்மனுதாரர்களை அங்கு சோதனை நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்று தங்க வைத்து உணவு. இவரு மாதுளையை வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்பாடு செய்து எந்த விதமான நெருக்கடிகளும் தொந்தரவுகளும் கொடுக்காமல் அவர்கள் வந்து எதிரி கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எதிரிகளும் அவங்க வந்து சந்தேகப்படக்கூடிய நபர்கள் எதிர்மனுதாரர்கள். அதனால அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த இது விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் புதிய கிளை திருச்சியில் திறக்கப்பட்டுள்ளது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் த ஐ பவுண்டேஷன் சார்பில் திருச்சி கண்டோன்மெண்ட் வில்லியம் சாலையில் சுமார் 20,000 சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் பேசிய த ஐ பவுண்டேஷனின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி, 3 மாதங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்றார். அங்கன்வாடியில் 1 வயது முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வாரம் 3 முட்டைகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வாரம் 1 முட்டை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் 2 முட்டைகளை வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சத்துமாவு வழங்குவது, ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளுக்கு பிஸ்கட் வழங்குவது ஆகியவற்றுக்கான டெண்டர் விடவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. லூதியானா நகரில் உள்ள வஸ்தி ஜோத்வால் என்ற பகுதியில் உள்ள ஆலையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இருந்த நூல்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். எனினும் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இஜாப் போராட்டத்துக்கு ஆதரவு